நம்மால் வந்துட்டான். நடைய பாத்தீங்களா? இவன் அதுக்கு மேல என்ன தொகுதி ஏதோ அவசரம் அவசரம்னாப்ல இருக்கு. கால கவனிச்சீங்களா? இத ஏயா பாக்குற? உங்க காலை இல்லைங்க, அவன் கால. தொகுதி என்ன விட சின்ன பையன் தான். அவர் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் அடக்கிக்கிட்டு இருக்கல. என்னங்க சொல்றீங்க? குதிரைய சொல்றயா? ஓஹோ, ஆமா. நீ என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீட்டிக்கிட்டு இருக்கற? ஓ காலையா. யோ, அந்த அளவுக்கு நான் மரியாதை கொடுக்க வரல, சம்பாரிச்சு கொடுக்க வந்திருக்கேன். என்னையா தொகுதி? இந்த தடவை நீ கடத்த போறது ஒரு எம்எல்ஏ. என்ன முழிக்கிற? ஒரு கட்சியில இருந்த எம்எல்ஏவ இன்னொரு கட்சிக்காரன் கடத்திட்டு போயிட்டான். அவனை நீ கடத்தி இங்க கொண்டாடணும்னு சொல்றார். அதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அட என்னப்பா, நாங்க என்ன பெரிய ஏரோப்ளைனை கடத்த சொன்னோம்? ஒரு சின்ன எம்எல்ஏ. ஏரோப்ளைனை விட எம்எல்ஏ விலை ஜாஸ்தி, தெரியுமா உனக்கு? ஒண்ணு செய், நீ போய் அந்த எம்எல்ஏவை கடத்து, நான் போய் ஏரோப்ளைனை கடத்துறேன். எனக்கு அது ஈஸி. உன்னா இவனுக்கு கிளம்பிடும். என்னங்க ஓவா? சும்மாருங்க, கணக்கு பணத்தை கொடு, சீக்கிரமா குடியா, சுரண்டிட்டு இருக்க. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏவை கடத்திடு. என்ன பாத்துட்டு போற? 5000 ரூபாய் சோலையா கிடைச்சிருக்கு, மாசம் பூரா மஜாதானா? மாசம் பூராவா மச்சி? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தாங்காதுமா. இந்த 5000 ரூபாயில ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணீங்கன்னு ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஏறியே மரமடையில பாரு, செடி முளைச்சிருக்கு. கண்ணத் துறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா, அள்ளி விடு. என்னங்கடா அது போர்டு? ஏன்பா இந்த டேபிள்? யாருப்பா, சீக்கிரமா கூப்பிடு. வெல்கம் சார். வெல்கம் சார். ஹேவ் யூ யூஸ்டு தி டேபிள் சார்? ஹ்ம். வாட் யூ லைக் டு ஹேவ் சார்? ஹ்ம். டு யூ வாண்ட் டு see the menu சார்? ஹ்ம். We have South Indian dish, North Indian dish, Chinese, snack, cool drink, ice cream, etc. etc. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா? நீ பாட்டுல தத்து புத்துன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல இன்னொன்னு ஐட்டம் என்னென்ன ஐட்டங்குதோ, நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார்? சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார், போற ஒரு வெள்ளை காட்சி எல்லாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் தாய்களை நம்மள தப்பா நினைக்கும். தர வாழ்க்கிற அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இந்த 50 ரூபா இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணே துணி. ஓகே, இந்த இன்னொரு வாட்டி பண்ணு 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 பண்ணு. ஓகே, காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி, பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசா வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு, பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. துட்டே இல்லையே, என்ன செய்யறது? ஏம்பா எவ்வளவு இது? 10 ரூபாய். 10 ரூபாயா? இந்த துடுக்கெல்லாம் வராதா? வராது. வராதா? என்னங்கடா அது? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இது மொத்தமா எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாயா? கொஞ்ச நேரம் இது அள்ளிங்கன்னு வரேன். நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும், நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்கூடாதா? குடுறா சார். நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அச்சிருவோம் உன்ன. நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சிருக்க, 100 ரூபாய் கொடுக்கல சார். 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்தேன். அப்ப 50 ரூபாய் கொடு சார். அது வந்து அச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். குடுறா. என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கினீங்களா நேத்து? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு சார். நான் புள்ள குட்டிக்காரன், உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல மூஞ்சி மேலாம் பேத்துருவேன். குடு குடு சீக்கிரம். வாங்குற சம்பளம் கூட தேர்ந்து போச்சு சார். இனிமே உங்க கால புடிச்சு கேக்குற சார், என்ன விட்டுருங்க சார். புடிச்சு கேளு சார். சொல்லு சத்தியமா, இனிமே யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன் சார். பிளீஸ் என்ன விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல, இதோட ஒண்ணு விட்டுறேன். ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன் சார். சார் வாட்ச்மேனுக்கு பிரசவம் சார். என்னையா சொல்ற? அது வாட்ச்மேன் பொண்டாட்டிக்கு பிரசவம் சார். அவசரத்துல தொப்பி கூட மாட்டிக்காம போயிட்டார் சார். இப்ப என்ன பண்ணணும்? என்ன கொஞ்சம் ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க சார். நாங்க அர்ஜென்ட் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். இது கூட ரொம்ப அர்ஜென்டான பிரசவம் தான் சார். பார்த்தா பாவமா இருக்கு. உடனே இறங்கிடுங்க சார்.
நீங்க அந்த சீட்ல உட்காந்துங்க. எனக்கே சொல்றியா? பரவாயில்ல சார், கம்பி பிடிச்சு உட்காந்துங்க. ராய் ரைட் விடு, வண்டியை மெதுவா ஓட்டு. புதிய வானம் சொல்லியா? புதிய பூமி சொல்லியா? பூமி மேல கை காட்டுற, முண்டா கீழே கை காட்டியா? புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை கிழிகிறது. நான் வருகையில் என்னை வரவேற்று வண்ண பூமழை பொழி. அண்ணே அது சோறு கொண்டு தெரிஞ்சு சொல்லவே இல்லை. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து, சாப்பிட்டு போல. நிறுத்தியா வண்டிய? பிரேக் போடாம நிறுத்து. வண்டி ஆட்டாத ஆட்டாத. உன் கண்ணாடி உன்னோட எனக்கு நல்லா இருக்கியா? அட பாவி, என்னங்க ஏயா ரசமா இது? ஆமா, கழுத மூத்திர மாதிரி இருக்கு. பாத்தியா, உனக்கே நாத்தம் தாங்கல பாத்தியா? நீங்க வண்டியில ஏறி 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா சார். ஹலோ, யோ எதுக்கே போன் பண்ற சார்? நான் வழக்கமா 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுறேன் சார். போக வேண்டியதானயா? இப்ப லஞ்ச் கூட முடிஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார். சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு நான் நேர வீட்டுக்கு போலேன்னு என் பொண்டாட்டி என்ன திட்டுவா சார்? ஏயா டெய்லி டெய்லி உன் வீட்டுக்கு நீ தானே போற? ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் போறேன். அட சமாதானம் சொல்றதுக்கியா? உங்க வீட்டுல கருவாடெல்லாம் வைக்கிறது இல்லையா? ஐயோ ராமா ராமா. ராமா யாரு? சமயக்காரரா? என்ன அண்ணாத்த, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க உட்கார்ந்து எதையோ சட்டியில வச்சு தின்னுகிட்டு இருக்கேன். வேணா நீ வந்து சாப்பிடியா, கண்ணு வச்சுற போல இருக்கு. நீ எம்எல்ஏவை கடத்திட்டு வரேன், பணம் வாங்கிட்டு போனியே, நாளைக்கு அவனுக்கு வேணும். நாளைக்கு என்ன தொகுதி? இன்னைக்கே பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப அந்த எம்எல்ஏ எங்க இருக்கான்? இதெல்லாம் ரோட்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, வண்டியில ஏறு, விவரமா சொல்றேன். தொகுதி, அந்த வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப காத்தோட்டமா இருக்கு. ரெண்டு இடிச்ச வயனுக்கு வேற கிடைச்சிருக்காங்க. அட உங்க பேர் தெரியலையா, அதனாலதான் அப்படி சொன்னேன். நீ கிளம்புங்க தொகுதி. ஏ மொட்டை, எங்க போறீங்க? அவசரமா செங்கல்பட்டு போறோம். அவசரமா செங்கல்பட்டு போறேன், ஏன் நின்னு பேசுறீங்க? கிளம்புங்கயா. யோ டிரைவர், வண்டியை கிளப்பு. ஓ, இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம அவசரமா செங்கல்பட்டு போறோம். எங்களுக்கு ஆபீஸ் இருக்குங்க. இழுத்து மூடுங்க. அத்தா. அம்மா, பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு, ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா இருக்கும்.